வணக்கம். புதுவையில் நடந்த பல்வேறு நிகழ்வுகளை பற்றி விரிவாக காண்பதற்கு முன் தலைப்புச் செய்திகளை காண்போம். இறுதி நாளான இன்று புதுச்சேரியில் பல்வேறு கட்சி சேர்ந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்ற வாலிபர்களை கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து சுமார் 1.5 லட்சம் மதிப்பிலான கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல். கூட்டணி கட்சியான திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் திரு வைத்தியநாதன் ஆதரவு கோரினார். புதுச்சேரியில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 2 கோடி ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல். இனி விரிவான செய்திகள். கூட்டணி கட்சியான திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் வைத்தியநாதன் ஆதரவு கோரினார். காங்கிரஸ் திமுக கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி சார்பாக கமலா அறக்கட்டளையின் நிறுவனர் திரு வைத்தியநாதன் போட்டியிடுகிறார். அதனைத் தொடர்ந்து நெசவாளர் நகர் குறிஞ்சி நகர் பகுதிகளில் மகளிர் குழு ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது. இதில் கலந்து கொண்ட பெண்கள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் திரு வைத்தியநாதன் அவர்களுக்கு ஆரவாரமாக ஆதரவு தெரிவித்தனர். நீங்கள் இந்த கட்சிக்கு வர்றது எங்களுக்கு பெரிய பலம்னா ஒரு பெரிய கட்சி ஒரு சாதாரண லாஸ் பெற்ற ஒரு சின்ன இடம் அதில் போய் என்ன சொன்னது எனக்கு ரொம்ப பெருமையாக இருந்தது. உண்மையிலே இது கடவுள் செயல். நம்ம இனிமேல் கடைசி வரைக்கும் காங்கிரஸ் கட்சியில இருந்து நல்ல 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 இதுக்கெல்லாம் வரலாம். காங்கிரஸ் கட்சி தான் அமைதியான ஒரு இது அராஜகம் இல்லாமல் இருக்கும். அதேபோல் கூட்டணி கட்சியான திமுக செயலாளர் மற்றும் நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு கோரினார். விடுதலை சிறுத்தை கட்சி தொகுதி நிர்வாகிகளை சந்தித்து ஆதரவு கோரினார். அதேபோல் தமிழ்நாடு நாடார் பேரவை சார்பாக நடைபெற்ற ஆலோசனைக் கூட்டத்தில் வேட்பாளர் திரு வைத்தியநாதன் அவர்கள் கலந்து கொண்டார். மேலும் பேரவை நிர்வாகிகள் வைத்தியநாதன் அவர்களுக்கு ஆதரவு தெரிவிப்பதாக கூறினர். அந்த வழியை நான் அடிக்க சொல்லுவேன். நம்ம நண்பர் வைத்தியநாதன் மாதிரி நீங்க உண்மையான வந்து கிரவுண்ட் கீழே பூந்து மக்களுக்கு உழைக்கிறது கத்துக்குங்க. நீங்க அதிகாரத்தில் வந்து உட்காந்தீங்கன்னா மட்டும் போகாது, உழைப்பு அவரை மாதிரி கொடுக்க கத்துக்கணும். பாருங்க, அவர் ஒரு சின்ன விஷயம்னா கூட 5 நிமிஷம் வந்து நிப்பாரு. காலாப்பட்டு தொகுதிக்குட்பட்ட சின்ன காலாப்பட்டு குப்பம் பகுதியை சேர்ந்த 50க்கும் மேற்பட்டவர்கள் சுயேட்சை வேட்பாளர் செந்தில் என்கின்ற ரமேஷிடம் இணைந்து ஆதரவு தெரிவித்தனர். ஏப்ரல் 6ஆம் தேதி ஒரே கட்டமாக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் சட்டமன்ற தேர்தல் நடைபெற உள்ளது. இதனையொட்டி அரசியல் களம் தற்போது புதுச்சேரியில் சூடுபிடித்துள்ள நிலையில் காலாப்பட்டு தொகுதியில் செந்தில் சுயேட்சையாக போட்டியிடுகிறார். இந்நிலையில் தொகுதிக்கு உட்பட்ட சின்ன காலாப்பட்டு குப்பம் பகுதியில் உள்ள மாரியம்மன் ஆலய வளாகத்தில் நடைபெற்ற விழாவில் அப்பகுதியைச் சேர்ந்த சுமார் 500க்கும் மேற்பட்டவர்கள் பல்வேறு கட்சியிலிருந்து பிரிந்து சுயேட்சை வேட்பாளர் செந்தில் என்கின்ற ரமேஷிடம் இணைந்து ஆதரவு தெரிவித்தனர். நெல்லித்தோப்பு தொகுதியில் பல்வேறு கட்சியிலிருந்து பிரிந்து சுமார் 50க்கும் மேற்பட்டவர்கள் திமுகவில் இணைந்து வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவு தெரிவித்தனர். நெல்லித்தோப்பு தொகுதி நவீனா கார்டன் பகுதியைச் சேர்ந்த சிலம்பரசன் தலைமையில் 50க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் பல்வேறு கட்சியிலிருந்து பிரிந்து திமுகவில் இணைத்துக் கொண்டு நெல்லித்தோப்பு தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கார்த்திகேயனுக்கு ஆதரவு தெரிவித்தனர். நிகழ்ச்சியில் தொகுதி செயலாளர் நடராஜன், வழக்கறிஞரும் மாநில மாணவர் அணி துணை அமைப்பாளருமான ரெமி எட்வின் மற்றும் தொகுதி நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். பல வகையில் ஏற்படுது. இங்க இருக்கிற மற்றவங்க பரப்புல
நிறைய சிஸ்டமேட்டிக் அவங்க அவங்க இருந்த அரசியல் அமைப்பு அவங்க அவங்க மக்களை அணுகி வச்சிருந்த விதம் அதுக்கப்புறம் அவங்க அரசியல எடுத்துட்டு போற விதம் அந்த அதெல்லாம் தப்புன்னு சொல்லிட்டு எங்க மனசார உணர்ந்து அதை ஒரு விழிப்புணர்வு இதுக்கப்புறமும் நம்மளாம் ஒதுங்கி இருக்கக்கூடாதுன்ற ஒரு விழிப்புணர்வு ஏற்பட்டு தான் நாங்கள் இந்த அரசியல் பயணம். நெல்லித்தோப்பு தொகுதி திமுக வேட்பாளர் கார்த்திகேயன் தொகுதிக்கு உட்பட்ட மேட்டுத்தேரு பகுதியில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரித்தார். நெல்லித்தோப்பு தொகுதியில் திமுக சார்பாக கார்த்திகேயன் போட்டியிடுகிறார். இதனை அடுத்து அவர் தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு வருகிறார். தொகுதிக்கு உட்பட்ட மேட்டுத்தேரு மற்றும் அதை சுற்றியுள்ள பகுதிகளில் வீடு வீடாக சென்று வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். முன்னதாக அப்பகுதியில் உள்ள அம்மன் ஆலயத்தில் சிறப்பு பூஜை நடைபெற்றது. இதில் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தார். புதுச்சேரியில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 2 கோடி ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல் செய்து வருமான வரித்துறை அதிகாரிகளிடம் ஒப்படைத்தனர். புதுச்சேரியில் தேர்தலை ஒட்டி பறக்கும் படையினர் தொடர் சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். புதுச்சேரி இந்திரா காந்தி சிலையிலிருந்து தந்தை பெரியார் நகர் பகுதியில் அங்குள்ள பள்ளி அருகே சென்ற தனியார் வாகனத்தை பறக்கும் படையினர் பிடித்தனர். அதில் ஏராளமான ரொக்கம் இருந்தது. வங்கிகளில் ஏடிஎம்களில் பணத்தை நிரப்பவும் பணத்தை கொண்டு செல்லவும் பயன்படும் வாகனமாக இருந்தாலும் தனியார் பாதுகாப்பு நிறுவன பெயர் ஏதும் அவ்வாகனத்தில் இல்லை. இதையடுத்து அதில் பயணித்த 3 பேரையும் பறக்கும் படை அதிகாரி பாபு விசாரித்தார். இதையடுத்து அப்பகுதியில் தேர்தல் நடத்தும் அதிகாரி முகமது மன்சூருக்கு தகவல் தந்தனர். அவர் சம்பவ இடத்திற்கு வந்தார். வாகனத்தில் திறந்து பார்த்தபோது 100 ரூபாய், 200 ரூபாய், 500 ரூபாய் கட்டுகள் பெட்டியில் இருந்தது. தனியார் வங்கியில் இருந்து எடுத்துக் கொண்டு வந்து வங்கிக்கு சொந்தமான கட்டிடத்தில் வைக்க செல்வதாக அவ்வாகனத்தில் இருந்தோர் தெரிவித்தனர். ஆனால் அதற்கான உரிய ஆவணங்கள் இல்லை. மொத்தமாக ₹2 கோடி வரை அவ்வாகனத்தில் இருந்தது. இதையடுத்து ₹2 கோடியுடன் வாகனம் பறிமுதல் செய்யப்பட்டு வருமான வரித்துறையிடம் ஒப்படைக்கப்பட்டது. ஜீவா நகர் பகுதியில் நடைபெற்ற மயான கொள்ளையில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரி சின்ன சுப்பராயலு வீதியில் அங்காள பரமேஸ்வரி அம்மன் ஆலயம் உள்ளது. இவ்வாலயத்தில் ஆண்டுதோறும் மாசி மாத மயான கொள்ளை வெகு விமர்சையாக நடைபெறும். அந்த வகையில் இவ்வாண்டு மயான கொள்ளை விழா ஜீவா நகர் பகுதியில் நடைபெற்றது. இதில் முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, காமராஜர் நகர் தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் ஷாஜகான் உட்பட திரளான பக்தர்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். புதுச்சேரியில் மதசார்பற்ற கூட்டணியில் ஒதுக்கீடு செய்யப்பட்ட விடுதலை சிறுத்தை கட்சியின் வேட்பாளர் மற்றும் போட்டியிடும் தொகுதியை அக்கட்சி அறிவித்துள்ளது. புதுச்சேரியில் நடைபெறும் சட்டப்பேரவை தேர்தலில் மதசார்பற்ற கூட்டணியில் காங்கிரஸ் கட்சி 15 இடங்களும் திமுகவிற்கு 13 இடங்களும் விடுதலை சிறுத்தை கட்சி மற்றும் இந்திய கம்யூனிஸ்ட் கட்சிக்கு தலா 1 இடம் என ஒதுக்கீடு செய்யப்பட்டது. இந்நிலையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு ஒதுக்கப்பட்ட தொகுதி மற்றும் போட்டியிடும் வேட்பாளரை அக்கட்சியின் மாநில முதன்மை செயலாளர் தேவபொழிலன் அறிவித்தார். அதன்படி உழவர்கரை சட்டமன்ற தொகுதியில் விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பில் சாம் வர்கீஸ் போட்டியிடுவார் என்றும் தமிழகத்தை தொடர்ந்து புதுச்சேரியிலும் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு பானை சின்னம் ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளதாக தேவபொழிலன் தெரிவித்தார். உழவர்கரை தொகுதியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிடும் முன்னாள் அமைச்சர் பன்னீர்செல்வத்தை எதிர்த்து விடுதலை சிறுத்தை கட்சியின் வேட்பாளர் சாம் வர்கீஸ் களம் காண உள்ளார். புதுச்சேரி விடுதலை சிறுத்தை கட்சி சாமுவேல் என்ற வி சாம்பர்களை புதுச்சேரி உழவர்கரை சட்டமன்ற தொகுதியுடைய வேட்பாளராக இந்த தினம் அறிவிக்கப்படுகிறது. மக்கள் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர். இயற்கை சீர்த்தங்களால் பாதிக்கப்படுகிற பொழுதும் மக்கள் மிகப்பெரிய அளவில் வறுமையில் உள்ள பொழுதும் அவரை நாடி வருகிற ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து பணியா உதவி செய்து கொண்டு வருகிற வேட்பாளராக இன்றைக்கு அவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு வேட்பாளராக அறிவிக்கிறது. கொண்டு வருகிறவர் மக்கள் பணியில் தொடர்ந்து ஈடுபட்டு கொண்டிருக்கிறவர். இயற்கை சீர்த்தங்களால் பாதிக்கப்படுகிற பொழுதும் மக்கள் மிகப்பெரிய அளவில் வறுமையில் உள்ள பொழுதும் அவரை நாடி வருகிற ஏழை எளிய மக்களுக்கு தொடர்ந்து பணியா உதவி செய்து கொண்டு வருகிற வேட்பாளராக இன்றைக்கு அவரை விடுதலை சிறுத்தைகள் கட்சி இன்றைக்கு வேட்பாளராக அறிவிக்கிறது. அவை அந்த உடற்கரை தொகுதியுடைய சட்டமன்ற தொகுதிக்கு சாம் அவர்கள்
புதுச்சேரியில் கஞ்சா விற்ற வாலிபர்களை கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து சுமார் 1.5 லட்சம் மதிப்பிலான கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல் செய்யப்பட்டது. கடந்த 10 நாட்களுக்கு முன்னதாக புதுச்சேரி வினோபா நகரை சேர்ந்த ஜான் கிஷோர் என்பவர் தன்வந்திரி நகர் காவல்துறையினர் கைது செய்து அவரிடம் இருந்த 3/4 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். மேலும் அவரிடம் நடத்திய விசாரணையில் அவருக்கு இந்த கஞ்சாவை முதலியார்பேட்டையில் சேர்ந்த கோகுல் மற்றும் ஆந்திராவை சேர்ந்த ஒரு நபர் தனக்கு கொடுத்ததாக கூறினார். மேலும் அந்த வழக்கின் விசாரணையை தொடர்ந்த புதுச்சேரி அதிரடைப்படை மற்றும் தன்வந்திரி நகர் காவல்துறையினர் மேற்சொன்ன 2 பேரையும் கைது செய்து சுமார் 2 கிலோ கஞ்சாவை பறிமுதல் செய்தனர். விசாரணையில் கர்நாடக மாநிலத்தில் இருந்து வாங்கி வந்திருப்பது தெரிய வந்தது. பறிமுதல் செய்யப்பட்ட கஞ்சா மதிப்பு சுமார் 1.5 லட்சம் ரூபாய் ஆகும். தன்வந்திரி நகர் காவல்துறையினர் மற்றும் புதுச்சேரி அதிரடைப்படையின் உதவியுடன் மேற்கண்ட குற்றவாளிகளை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி சிறையில் அடைத்தனர். அதிரடிப்படை ஆய்வாளர்கள் இனியன் மற்றும் ரமேஷ், தன்வந்திரி நகர் காவல் நிலைய ஆய்வாளர் நாகராஜ் மற்றும் உதவி ஆய்வாளர் கீர்த்தி ஆகியோர் மேற்கண்ட வழக்கில் குற்றவாளிகளை கைது செய்து மற்றும் கஞ்சாவை கைப்பற்றி உள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது. பாட்டாளி மக்கள் கட்சி வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்ய மாநில அமைப்பாளர் தன்ராஜுடன் மாட்டு வண்டியில் சென்றனர். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக, பாமக உள்ளிட்ட கட்சிகள் இடம்பெற்றிருந்தன. இந்நிலையில் புதுச்சேரியில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாமகவிற்கு இடம் ஒதுக்கப்படாததால் தனித்து போட்டியிடுவதாக மாநில அமைப்பாளர் தன்ராஜ் அறிவித்திருந்தார். அதன்படி வேட்புமனு தாக்கல் கடைசி நாளான இன்று அமைப்பாளர் தன்ராஜ் தலைமையில் போட்டியிடும் வேட்பாளர்கள் மாட்டு வண்டியில் தேர்தல் துறை அலுவலகத்திற்கு ஊர்வலமாக சென்றனர். முத்தியால்பேட்டை பெண்கள் அரசு பள்ளியில் சிட்டுக்குருவி திருவிழா நடைபெற்றது. முத்தியால்பேட்டை அரசு நடுநிலைப் பள்ளியில் சிட்டுக்குருவி பசுமை இயக்கம் சார்பாக கலக்கலான சிட்டுக்குருவி திருவிழா பள்ளி வளாகத்தில் நடைபெற்றது. ஆசிரியர் மூர்த்தி வரவேற்புரை வழங்கினார். பள்ளி தலைமை ஆசிரியை மரியா பவுலின் தலைமை உரை ஆற்ற இயக்கத்தின் நிறுவனரான அருண் சிட்டுக்குருவி பாதுகாப்பு முறை பற்றி சிறப்புரை ஆற்றினார். மேலும் விழாவில் நந்தகுமார் ஆகியோர் பங்கேற்றனர். அடிக் அரசன் சிட்டுக்குருவி கூண்டுகளை மாணவிகள் மற்றும் ஆசிரியர்களுக்கு வழங்கினார். இறுதியாக ஆசிரியர் கிரிஜா நன்றி உரை வழங்கினார். நிகழ்ச்சியில் பள்ளி மாணவர்கள், ஆசிரியர்கள் உட்பட பலர் கலந்து கொண்டனர். ஒரு மெசேஜ் தான் போட்டேன், அவங்க ஒன்றும் இல்லை, எங்க ரிப்ளை பண்ணி சார் உங்க ஸ்கூல் டீடைல்ஸ் சொல்லுங்க சொன்னாங்க. பேர அதுக்குள்ள என்ன சொன்னாங்கன்னா சார், இந்த மாதிரி இந்த மந்த்துக்குள்ள இந்த டேட்டு என்னன்னா இந்த ஏதாவது ஒரு ஸ்கூல் பிக்ஸ் ஆகலை. பாரதிய ஜனதா கட்சி காலாப்பட்டு தொகுதியில் போட்டியிடும் கல்யாண சுந்தரம் கூட்டணி கட்சி தலைவரான ரங்கசாமியிடம் ஆசி பெற்று வேட்புமனு தாக்கல் செய்தார். தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி, என்ஆர் காங்கிரஸ், அதிமுக கூட்டணி சேர்ந்து போட்டியிடுகிறது. காலாப்பட்டு தொகுதியில் பாரதிய ஜனதா கட்சி சார்பாக கல்யாண சுந்தரம் போட்டியிடுகிறார். இதனையடுத்து கூட்டணி கட்சி தலைவரான என்ஆர் காங்கிரஸ் தலைவரும் முன்னாள் முதல்வருமான ரங்கசாமியிடம் வேட்புமனு கடிதம் பெற்று ஆசி வாங்கி வேட்புமனு தாக்கல் செய்தார். நான் போட்டிடுறேன். கண்டிப்பாக காலாப்பட்டு தொகுதி மக்களுக்கு 16 ஆண்டு காலமாக எல்லா இன்னல்களுக்கும் அவர்களோடு நான் பணியாற்றுகிறேன். கொரோனா நேரத்துலேயும் அவங்களுக்கு உதவி பண்ணியிருக்கிறேன், மழை நேரத்துலேயும் உதவி பண்ணியிருக்கிறேன். வெற்றி பெறும் போதும், நான் 5 ஆண்டு சட்டமன்ற உறுப்பினர் அமைச்சராக இருக்கும் போதும் மக்களுக்கு நிறையா பணியாற்றிருக்கிறேன். அதுக்கப்புறம் தோல்வி அடையும் போதும் மக்களுக்கு தொடர்ந்து பணியாற்றுகின்றேன். அதிகபட்சமாக புதுச்சேரி மாநிலத்தில் அதிகபட்சமான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி காலாவட்டுவதில் புதுவையில் YSY மார்ட் சூப்பர் ஸ்டோர் நிறுவனத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. YSY மார்ட் சூப்பர் ஸ்டோர் வழுதாவூர் சாலை மெயின் ரோடு முத்திரையர் பாளையத்தில் அமைந்துள்ள நிறுவனத்தின் திறப்பு விழா நடைபெற்றது. திறப்பு விழாவை திரைப்பட இயக்குனர், தயாரிப்பாளர், தலைவர் FC மற்றும் தமிழ்நாடு திரைப்பட இயக்குநர்கள் சங்கம் திரு RK செல்வமணி குத்துவிளக்கேற்றி திறந்து வைத்தார். சிறப்பு அழைப்பாளராக திரு TK சண்முக சுந்தரம், அண்ணாமலை திரைப்பட வசனகர்த்தா தமிழ் திரைப்பட இயக்குனர், RMPC இந்தியன் வங்கி காமராஜ்
காமராஜர் சாலை புதுச்சேரி, திருமதி விஜயலட்சுமி தலைமை அதிகாரி இந்தியன் வங்கி, காமராஜர் சாலை புதுச்சேரி, திரு வி சிவகுமார் நிதி ஆலோசகர் புதுச்சேரி, திரு வி ரவி புதுச்சேரி, இந்த விழாவிற்கு வருகை தந்து விழாவில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம் என்று யுவராஜ் மற்றும் சரோஜினி தெரிவித்தார். துரோகி யார் என தெரிந்து கொள்ள வேண்டும். மாஜி அமைச்சர் தியாகராஜன் பரபரப்பு பேச்சு. துரோகி யார், எதிரி யார் என தெரிந்து கொள்ள வேண்டும் என முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் கூறினார். வரும் சட்டசபை தேர்தலுக்காக பாகூர் தொகுதியில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் முன்னாள் அமைச்சர் தியாகராஜன் போட்டியிட ஆதரவாளர்கள் தீவிரம் காட்டி வந்தனர். வரும் தேர்தலில் என்ஆர் காங்கிரஸ் சார்பில் போட்டியிட கடந்த 2016 காங்கிரஸ் சார்பில் வெற்றி பெற்ற தனவேலுக்கு வாய்ப்பு அளிக்கப்பட்டுள்ளது. ரங்கசாமியின் இந்த திடீர் முடிவால் அதிர்ச்சியடைந்த தியாகராஜனின் ஆதரவாளர்கள் அவரை சுயேட்சையாக போட்டியிட வலியுறுத்தினர். அவர் எந்த பதிலும் கூறாமல் மௌனமாக இருந்தார். நேற்று பாகூர் அடுத்த இளஞ்சந்தை மதுராவில் உள்ள தனது வீட்டில் தியாகராஜன் தனது ஆதரவாளருடன் ஆலோசனை நடத்தினார். அப்போது அவர் பேசுகையில், என்ஆர் காங்கிரஸ் பாஜக கூட்டணி ஒரு நிர்பந்தத்தின் காரணமாக அமைந்துள்ளது. கூட்டணி தர்மத்தை கடைபிடிக்க வேண்டிய கட்டாயம் ரங்கசாமிக்கு உள்ளது. அவர் மீது எனக்கு எந்த வருத்தமும் இல்லை. அவர் மீது நம்பிக்கை உள்ளது. நான் இன்னும் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி வருகிறேன். முதலில் நாம் நமது எதிரி யார், துரோகி யார் என தெரிந்து கொள்ள வேண்டும். எதிரிகளுக்கு நேருக்கு நேராக சந்திப்பவர்கள், ஆனால் துரோகி அப்படி கிடையாது. நாம் எதிரியை பற்றி கவலைப்பட தேவையில்லை. துரோகியை ஒருபோதும் விட்டுவிடக் கூடாது. ஆதரவாளர்களின் வார்த்தைகளுக்கு மதிப்பு அளிக்கும் வகையில் இன்று எனது முடிவினை அறிவிப்பேன் என்றார். அரசியல் கூட்டணி சார்பாக எனக்கு அந்த வாய்ப்பு கிடைக்காம போயிடுச்சு. தினசரி பல ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் தொலைபேசி மூலமாகவும் நேரடியாகவும் என்னோட தொடர்பு கொண்டு, அடுத்த கட்டமாக நீங்கள் என்ன செய்ய போகிறீங்க, உங்களுடைய முடிவு என்னான்னு கேட்டதற்கு எனங்க இன்றைக்கி அவங்களுடைய கருத்து ஆய்வு கூட்டம் ஒன்று ஏற்பாடு பண்ணி இன்றைக்கி பல பேர்கிட்ட கருத்து கேட்டேன். அவங்க அத்தனை பேரும் பல கருத்துக்களை சொல்லியிருக்காங்க. அதுக்கு கடைசியாக என்ன சொல்லியிருக்காங்கன்னா, நீங்கள் வந்து நல்ல முடிவாக எடுத்து எந்த முடிவு எடுத்தாலும் நாங்கள் கட்டுப்படுறோன்னு சொல்கிறது எல்லா தொண்டருடைய ஒரு கருத்தாக இருக்குது. ஒரு சிறிய விளம்பர இடைவெளிக்கு பிறகு செய்திகள் தொடரும். ரமா கார்மெண்ட்ஸ், non-woven bags manufacturers and wholesales. All bag items here available: non-woven bags, textile bags, jewelry bags, shopping bags, wedding bags, D-cut bags, W-cut bags, U-cut bags, carry bags, jute bags, paper bags. Best quality and reasonable price. Good customer service. ரமா கார்மெண்ட்ஸ், நம்பர் 9 வேல்கோவில் தெரு, பெத்தசெட்டிப்பேட்டை, லாஸ்பேட்டை, புதுச்சேரி. தொடர்புக்கு 9487484020. செய்திகள் தொடர்கின்றன. இறுதி நாளான இன்று புதுச்சேரியில் பல்வேறு கட்சியில் சேர்ந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். மக்கள் நீதி மய்யம் கட்சி வேட்பாளர் சாரம் பகுதியில் தேர்தல் துறை அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். மாநில மகளிர் அணி தலைவி கௌரி, மாநில ஆதிதிராவிடர் அணி துணைத் தலைவி செல்வி மற்றும் மகேஸ்வரி உள்ளிட்டோர் உடனிருந்தனர். உப்பளம் தொகுதியில் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் சார்பாக பாஸ்கர் வேலைவாய்ப்பு துறை அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். ஆட்சி அமைத்து புதிய மக்களுக்கு ஒரு நல்ல சிறப்பான ஆட்சியாக இருக்கும் என்று இந்த நேரத்தில் கூறிக்கொள்கிறேன். உழவர்கரை தொகுதியில் சுயேட்சையாக வணிகர் கூட்டமைப்பு பேரவையின் மாநில தலைவர் சிவசங்கர் சாரம் பகுதியில் உள்ள அலுவலகத்தில் வேட்புமனு தாக்கல் செய்தார். வேட்பாளராக சுயேட்சையாக இன்று போட்டியிட வேட்புமனு தாக்கல் செய்தது. அந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் கொரோனா காலத்திலிருந்து மக்களுக்கு நிறைய சர்வீஸ் செஞ்சுருக்கேன். மக்கள் என் மேலே நம்பிக்கை வச்சுருக்காங்க. அவங்களுக்கு வேண்டிய அடிப்படை வசதிகள், தொகுதியில் என்னென்ன பிரச்சனை எல்லாமே கடந்த ஒரு வருடமாக ஒவ்வொரு வீட்டுக்கும் 5 முறை சென்று
பார்த்து நேரடியாக பார்த்து வந்திருக்கேன். அதெல்லாம் அந்த தொகுதியுடைய பிரச்சனை, வேலைவாய்ப்பு மற்றும் எல்லாத்தையும் உடல்துறை மக்களுக்கு செஞ்சு தருவேன். அதேபோல் ஆர்எல்வி பேரவை சார்பாக லாஸ்பேட்டை தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டது. புரட்சி தலைவி அம்மா அவர்களின் நல்லாசையுடனும் தேகத்தலைவி சின்னம்மா அவர்களின் வழிகாட்டுதலின்படியும் சோதனை தீயில் விளைந்த சாதனை கதிர் மக்கள் செல்வர் அண்ணன் டிடிவி தினகரன், நாளைய தமிழக முதலமைச்சர் அண்ணன் டிடிவி தினகரன் அவர்களின் வாழ்த்துக்களுடனும் எனக்கு திருவோணை சட்டமன்ற தொகுதியில் வேட்பாளராக பரிந்துரை செய்துள்ளனர். இன்று மிக சிறப்பாக வேட்புமனு தாக்கல் செய்யப்பட்டுள்ளோம். வரும் சட்டமன்ற தேர்தலில் திருவோணை சட்டமன்ற தொகுதியில் கட்டாயமாக அம்மா மக்கள் முன்னேற்ற அணி வெற்றி பெறும். இளைஞர்கள் எங்கள் பின்னால் உள்ளனர், படித்தவர்கள் எங்கள் பின்னால் உள்ளனர், ஏழை எளிய கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிற மக்கள் அனைவருமே எங்கள் பின்னால் இருந்து கொண்டிருக்கிறார். வெற்றி கொணியை கொண்டு செல்வோம் என இந்த தருணத்தில் உறுதி கொள்கிறேன். மீண்டும் தலைப்புச் செய்திகள். இறுதி நாளான இன்று புதுச்சேரியில் பல்வேறு கட்சி சேர்ந்த வேட்பாளர்கள் வேட்புமனு தாக்கல் செய்தனர். புதுச்சேரியில் கஞ்சா விற்ற வாலிபர்களை கைது செய்யப்பட்டு அவரிடமிருந்து சுமார் 1.5 லட்சம் மதிப்பிலான கஞ்சா பொட்டலங்கள் பறிமுதல். கூட்டணி கட்சியான திமுக உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகளை சந்தித்து லாஸ்பேட்டை தொகுதி காங்கிரஸ் வேட்பாளர் திரு வைத்தியநாதன் ஆதரவு கோரினார். புதுச்சேரியில் உரிய ஆவணங்கள் இல்லாமல் வாகனத்தில் கொண்டு செல்லப்பட்ட 2 கோடி ரூபாயை பறக்கும் படையினர் பறிமுதல். இத்துடன் செய்திகள் நிறைவடைந்தன. உங்களிடமிருந்து விடைபெறுவது மதுமிதா. நன்றி, வணக்கம்.